நம்மளோட செகண்ட் சாப்டர் பாத்தீங்கன்னா அக்கவுண்ட்ஸ் ஆஃப் நான் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு என்ன அர்த்தம்? ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்னா என்ன? நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்னா என்ன? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது மேம். உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கடா. ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்ன? நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்ன? அக்கா, ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்னா அவங்க ப்ராஃபிட் மோட்டிவ்ல அவங்களோட சர்வீஸை ரெண்டர் பண்ணுவாங்களா அக்கா? நான் கரெக்ட். ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்னா அவங்க வந்து சொசைட்டியோட வெல்ஃபேருக்காக பண்றது, இல்லை இது வெல்பீயிங்காக பண்றதுக்கா? கரெக்டா. ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்னா அவங்களோட மெயின் மோட்டிவ் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதா மட்டும்தான் இருக்கணும். பிசினஸோட ப்ராஃபிட் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அந்த ஒரு மெயின் மோட்டிவ்ல பிசினஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஆர் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ்னா அவங்களோட மெயின் மோட்டிவ் வந்து ப்ராஃபிட் கிடையாது, பட் பீப்புளுக்கு வந்து சர்வீஸ் பண்றதுக்காக அந்த ஆர்கனைசேஷன் ஆர் அந்த பிசினஸ் வந்து நடத்துவாங்க. ஓகேவா? இப்போ ஒரு அக்கௌண்ட்ஸ் நம்ம எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவோம் மெயினா? நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, ஃபினான்ஷியல் பொசிஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்மளோட ப்ராஃபிட் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவோம். கரெக்டா? அப்படி இருக்கிறப்போ இந்த ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி என்பிஓ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ்ல வந்து ப்ராஃபிட்டுக்காக பிசினஸ் பண்றது இல்ல. அப்படி இருக்கிறப்போ அவங்க எதுக்காக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்? ஸ்வேதா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதாடா? கேக்குது மேம். என்கிட்ட ஃப்ரீயா ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாட்டி பரவாயில்ல, உங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே மேம். ஓகேடா, சொல்லுங்க. இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் எதுக்காக அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்றாங்க? ஆல்ரெடி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணவங்களே இருக்கீங்கல்ல? இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் எதுக்காக அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்றாங்க? அக்கா, ஒரு சும்மா ஒரு ரெக்கார்டுக்குக்கா. அவங்க அக்கௌண்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு அவங்க ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா இல்ல நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ன்றது கிடையாது. எல்லாருமே வந்து கம்பல்சரி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதிரியான நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு நிறைய மெம்பர்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ அப்படி இருக்கிறப்போ அதெல்லாம் நீங்க எப்படி ஒரு கண்ட்ரோல் வச்சுப்பீங்க? நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணா மட்டும்தானே நமக்கு தெரியும். சோ ஒரு ஆர்கனைசேஷன் அது ப்ராஃபிட் ஓரியன்டா இருந்தாலும் சரி, நான் ப்ராஃபிட் ஓரியன்டா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணும். ஓகேவா? சோ இங்க வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. நீங்க எந்த அளவுக்கு சம்முக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறீங்களோ அதுல பாதியாச்சும் தியரிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அக்கௌண்ட்ஸ் பேப்பர்ல வெறும் சம் மட்டும்தான் கேட்பான்னு கிடையாது, நமக்கு கண்டிப்பா தியரி க்வெஸ்சன்ஸும் கேட்பான், அதையும் நீங்க வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபீச்சர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்கா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததுதான், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்னா இவங்களுக்கு ப்ராஃபிட் மோட்டிவ் வந்து இருக்காது. இவங்களோட மெயின் மோட்டிவே என்ன? பீப்புளுக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுதான். இவங்க எந்த விதமான ட்ரேடிங் ஆர் பிசினஸ் ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் கிடையாது. பிசினஸ் டெவலப் பண்ணும் அந்த மாதிரி மோட்டிவ் தான், லைக் எப்படி பீப்புளுக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுன்றது தான் இவங்களோட மெயின் மோட்டிவா இருக்கும். இவங்களுக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் மெம்பர்ஸ் ஆர் டொனேஷன்ஸ். இப்போ இந்த ட்ரஸ்ட் எல்லாம் இருக்குன்னா அந்த ட்ரஸ்ட்டுக்கு நம்ம அவங்க ட்ரஸ்ட்டுக்கு என்ன இன்கம் இருக்கும் ஜென்ரலா யோசிச்சு பாருங்க. நிறைய ட்ரஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, அவங்க எப்படி பீப்புளுக்குலாம் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க, அவங்களுக்கு எப்படி இன்கம் கிடைக்கும்? ட்ரஸ்ட்டுக்குலாம் எப்படி இன்கம் கிடைக்கும்?
உங்க கொஸ்டின் என்னக்கா? ட்ரஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, ட்ரஸ்ட் ஆமாங்கக்கா. அவங்க பீப்புளுக்கு சர்வீஸ் பண்றாங்க கரெக்டா? ஆமாங்கக்கா. பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ணுனாலும் அவங்களுக்கு ஏதாவது கையில ஒரு அமௌண்ட் இருந்தா தானே சர்வீஸ் பண்ண முடியும். ஆமாங்கக்கா. அந்த அமௌண்ட் அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு கேக்குறேன். கவர்மெண்ட் மூலியமாகவாக்கா? அது கவர்மெண்டே பண்ணிட்டு போயிருமே, கவர்மெண்ட் எதுக்கு ட்ரஸ்டுக்காக கொடுக்குது? கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரஸ்டுக்கு சில கிராண்ட் கொடுப்பாங்க. இப்போ மத்தவங்களுக்குலாம் அந்த பொருள் வந்து 1000னா ட்ரஸ்டுக்கு மேபி அவங்க ஒரு 200க்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி சில கிராண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ அந்த ட்ரஸ்ட நடத்துற ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த ட்ரஸ்ட நடத்துறாங்கன்னா அவங்கள அந்த ட்ரஸ்டோட மெம்பர்ஸா, அவங்க என்ன ஆமாங்கக்கா. பண்ணுவாங்கன்னா மாசம் மாசம் அந்த ட்ரஸ்டுக்கு ஏதாவது டொனேஷன் கொடுக்கறது, ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கறது, அந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட் வச்சுதான் ட்ரஸ்ட் வந்து பீப்புளுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. புரியுதா? ஓகேக்கா, புரியுதுக்கா. அதுதான் இந்த பாயிண்ட்ல கொடுத்திருக்கா. ஃபீச்சர்ஸ்ல யாருக்காவது டவுட் இருக்கா? இல்லைக்கா, அக்கா ஸ்வேதா உங்களுக்கு புரியுதா? புரியுது மேம். ஓகே ஓகேடா. அடுத்தது இந்த சாப்டர்ல நீங்க மெயினா பார்க்க போறது என்னன்னா ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கவுண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட். இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நீங்க எல்லாமே தனித்தனியா படிச்சிருப்பீங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், ப்ராஃபிட் ஆர் லாஸ், அடுத்தது டெட்டாஸ் கிரெடிட்டாஸ் தனித்தனியா படிச்சிருப்பீங்க. பின்னாடி வரப்ப அது எல்லாமே சேர்த்து ஒரே சம்ஸா போடுவீங்க கரெக்டா? இந்த சாப்டர்லயே நம்ம அப்படிதான் படிக்க போறோம். ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் தனியா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தனியா படிப்பீங்க, அண்ட் பேலன்ஸ் ஷீட்னு சொல்லி வரப்ப எல்லாமே நம்ம சேர்த்து போடுற மாதிரி இருக்கும். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ். ரெசிப்ட்ஸ்னா என்ன, பேமெண்ட்ஸ்னா என்ன? நம்ம ரிசீவ் பண்ற அமௌண்ட், பேமெண்ட்னா நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட்க்கா. கரெக்டடா, எக்ஸாக்ட்லி. ரெசிப்ட்ஸ் தான் நீ என்னென்ன அமௌண்ட் நீ வாங்கியிருக்கியோ அதெல்லாம் ரெசிப்ட்ஸ். எதெல்லாம் நீ பேமெண்ட் வேற ஒருத்தருக்கு கொடுக்குறியோ அதெல்லாம் பேமெண்ட்ஸ். இந்த ரெசிப்ட்ஸ் பேமெண்ட்ஸ் நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல எங்கேயோ படிச்சிருப்பீங்க, எங்க படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கேஷ் புக் படிச்சிருப்பீங்க, கேஷ் புக்கோட ஃபார்மேட் என்ன ஆமாங்கக்கா, படிச்சுப்போம். நமக்கு இருக்கா? கேஷ் புக்கோட ஃபார்மேட் என்ன? ரெசிப்ட்ஸ் அமௌண்ட், பேமெண்ட்ஸ் அமௌண்ட் தானே போடுவீங்க, ஆமாங்கக்கா. ஓகேவா? இந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ன்றது ஒரு ரியல் அக்கௌண்ட்னு சொல்றாங்க. ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். எஸ், சோ ரெசிப்ட்ஸ்னா நமக்கு என்னென்ன பிசினஸ் குள்ள வருதோ அதெல்லாம் நம்ம டெபிட் பண்ணுவோம். பேமெண்ட்ஸ்ன்றது நம்ம பேமெண்ட் மேக் பண்றது ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு, சோ அந்த அமௌண்ட் வந்து நமக்கு பிசினஸ் விட்டு வெளியே போகும். கிரெடிட் கார்டு கோஸ் அவுட், ஓகேவா? இப்போ இந்த ஸ்டெப்ஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்னு கொடுத்துருப்பா. இது எதுவுமே வேண்டாம், நம்ம ஜஸ்ட் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் ஆல்ரெடி நீங்க கேஷ் புக் படிச்சிருக்கீங்களா, அதை மைண்ட்ல வச்சுட்டு நம்ம சம் போட ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, நீங்க சம் போட தெரிஞ்சுட்டா நீங்களே இந்த ஸ்டெப்ஸ் வந்து எழுதலாம். ஓகே, இப்போ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்க்கு நமக்கு ஃபார்மேட் கொடுத்துருக்கா. எப்போ நான் சொல்றதுதான், எந்த ஒரு சம் போடுறதுக்கு முன்னாடியும் அதோட ஹெட்டிங் என்ன ஃபார்மேட் என்னன்றதை கரெக்டா பாத்துக்கோங்க. அதுல நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணக்கூடாது, ஓகேவா? சரி, இப்போ இங்க இவ்வளோ ரெசிப்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்கா, இவ்வளோ பேமெண்ட்ஸ் கொடுத்துருக்கா, இது எல்லாமே நீங்க வந்து உட்காந்து மனப்பாடம் பண்ண வேண்டாம். ரெசிப்ட்ஸ்னா என்ன, பேமெண்ட்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே வந்து சம் போட முடியும். இப்ப ரெசிப்ட்ஸ்ல நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் ரெசிப்ட்ஸ் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா ரெவன்யூ ரெசிப்ட்ஸ், இன்னொன்னு வந்து கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். இதுவும் நம்ம 11th படிச்சதுதான். ஓகே, ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்னா என்ன, கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்னா என்ன, எனி ஐடியா? என்னடா மெதுவா கேக்குது நீங்க பேசுறது? ஓகே. அக்கா, ரெவென்யூனா நம்மளுக்கு இல்லக்கா, நம்ம கட்டுறது இல்லையாக்கா? இருங்க இருங்க, ரெசிப்ட்ஸ்னா என்ன, நமக்கு வர அமௌண்ட்னு சொல்லிட்டீங்க, அதுல எல்லாரும் கிளியரா இருக்கீங்கல்ல? ஆமாங்கக்கா.
ஓகே. அதுல ரெவன்யூ கேபிட்டல் இருக்கு. 11th ஸ்டாண்டர்ட்ல 11th சாப்டர்ல ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? படிச்சிருக்கோம் அக்கா, ஞாபகம் இருக்குக்கா. அப்ப அது என்னன்னு, டேய் உங்க 12th ஸ்டாண்டர்ட்ல நீங்க ஃபுல்லு லெட்ஜரும் ஜேர்னல் தான் படிக்க போறீங்க. எல்லா சாப்டரும் லெட்ஜர் ஜேர்னல் கூட ரிலேட் ஆன மாதிரி தான் இருக்கும். 11th ஸ்டாண்டர்ட கொஞ்சம் ரீகால் பண்ணீங்கனாலே 12th சிலபஸ் ஈஸியா நீங்க படிக்கலாம். சோ ஓகே யோசிச்சு பாருங்க, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் படிச்சோம்ல, என்னது அது? அக்கா, அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா எப்பயாவது நம்மளுக்கு எப்பவுமே வருது இல்ல, ஒன்ஸ் இன் அ வைல் வர செலவுக்கா, கரெக்டுடா, பிசினஸ் ரன் கரெக்டு. பண்றதுக்கு. ரெவென்யூனா அடிக்கடி வர செலவுக்கா, மெயின்டைன் பண்றது, அசெட் மெயின்டைன் பண்றதுக்கு அதுக்கு வர ஓகே செலவுக்கா. ஓகே. இப்போ இந்த ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ரெசிப்ட்ஸ்னா நமக்கு வர இன்கம். ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்னா உனக்கு எந்த ஒரு இன்கம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், எந்த ஒரு அமௌண்ட் உன் பிசினஸ்க்குள்ள அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், அதை வந்து ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்னு சொல்லுவோம். கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்னா எப்பவாவது தான் உனக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நார்மலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு வீடு வச்சிருக்கீங்க, அந்த வீட்டுல குடியிருக்கிறவன் மாசம் மாசம் உங்களுக்கு வாடகை கொடுப்பானா? ஆமாம். அப்போ மாசம் மாசம் உங்களுக்கு ஒரு இன்கம் ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும். அது என்ன ரெசிப்ட்ஸ் நமக்கு? ரெவென்யூ ரெசிப்ட்ஸ். ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். இதுவே நீங்க உங்க வீடு வச்சிருக்கீங்க, அந்த வீடை வந்து விக்கிறீங்க, இதுவும் உங்களுக்கு கையில ஒரு அமௌண்ட் வருது. ஆனா இது என்ன ரெசிப்ட்? கேபிட்டல் ரெசிப்ட். ஏன்னா நம்ம வீடை எப்பவாவது தான் விக்க முடியும், டெய்லியில நம்ம போய் ஒவ்வொரு வீடெல்லாம் வித்துக்கிட்டு இருக்க மாட்டோம், கரெக்டா? ஆமாங்கக்கா. ஓகேவா? சோ இது வந்து பிசினஸோட நேச்சர் பொறுத்து நமக்கு மாறும். ரெவன்யூனா நமக்கு ஃப்ரீக்வெண்டா ஒரு இன்கம் வந்துகிட்டே இருக்குன்னா அது ரெவன்யூ. கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்னா எப்பவாவது தான் இந்த இன்கம் நமக்கு வருதுன்னா அது கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். இது புரியுதா இல்லையா? யாருக்காவது டவுட் இருக்கா? ஸ்வேதா உங்களுக்கு புரியுதாடா? புரியுதுக்கா. கிளாஸ் உங்களுக்கு ஸ்லோவா இருக்கா இல்ல ஸ்பீடா இருக்கா? எப்படி இருந்தாலும் எனக்கு இந்த கிளாஸ் முடியிறப்ப சொல்லுங்க, நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி பாத்துக்கலாம். ஓகேக்கா. ஓகேடா. சோ இப்ப ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்க்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, என்ட்ரன்ஸ் ஃபீஸ். என்ட்ரன்ஸ் ஃபீஸ்னா இப்ப அந்த ஆர்கனைசேஷன் இருக்கு, அவர் ஏதாவது ட்ரஸ்ட் இருக்குன்னா நீங்க உள்ள என்டர் ஆறதுக்காக சில ஃபீஸ் பே பண்ணுவீங்க, கரெக்டா? இது நமக்கு என்ன, ரெகுலர் பேசிஸ்ல யாரோ ஒருத்தர் வந்து பே பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற டொனேஷன்ஸா இருக்கு, டொனேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் கொடுக்கலாம், இல்ல ஜென்ரல் பப்ளிக் யாராவது வந்து டொனேட் பண்ணலாம். சோ இல்ல கவர்மெண்ட் ஏதாவது கிராண்ட் இன் எய்ட்னா கவர்மெண்ட் ஏதாவது கிராண்ட்ஸ் கொடுக்கறது. இப்ப நான் சொன்னல எல்லாருக்கும் அந்த ப்ராடக்ட் வந்து 1000னா இவங்களுக்கு மேபி அவங்க ஒரு 600 ஆர் 200 அந்த மாதிரி கொடுக்கலாம். புரியுதாடா? ஓகே. சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பர் டெய்லி நீங்க வாங்குவீங்க, அது பழசாயிடுச்சுன்னா அதை விற்பீங்க, கரெக்டா? அப்போ உங்களுக்கு ஒரு இன்கம் வரும். இதெல்லாம் நமக்கு ரெகுலரா பிசினஸ்ல நடந்துகிட்டே இருக்கிறது தான். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்னா அதுக்கு நமக்கு வர இன்ட்ரெஸ்ட், ஒரு பர்சனுக்கு கொடுக்கற டிவிடெண்ட். புரியுதா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இல்லை மேம். ஓகே. அடுத்தது கேபிட்டல் ரெசிப்ட். கேபிட்டல் ரெசிப்ட்னா என்ன? எப்பவாவது தான் நமக்கு அது நடக்கும், கரெக்டா? லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ. இப்போ லைஃப் டைம் மெம்பர்ஷிப், இந்த ஓடிடி எல்லாம் வாங்குறீங்களடா, 1 இயருக்கு நீங்க அதை வாங்கி வைக்கிறீங்கன்னா அது கேபிட்டலா ரெவன்யூவா? கேபிட்டல் எப்படி கேபிட்டல்னு சொல்றீங்க? எப்பவாவதுன்னு சொல்றீங்களேக்கா. லைக் எப்பவாதுன்றது ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு அதனால உங்களுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் கேபிட்டல் ரெசிப்ட் நீங்க படிச்சப்போ அதோட அக்கரன்ஸ் பத்தி மட்டும் தான் நம்ம பாயிண்ட் படிச்சுப்போம். இல்லங்கா. அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டா? இப்போ பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங்க்கு வந்து நீங்க ஒயிட் வாஷ், சாரிடா சார் ஒரே நிமிஷம், பில்டிங் இருக்கு, பில்டிங்க்கு வந்து நீங்க ஒயிட் வாஷிங் பண்றீங்கன்னா அதனால ஏதாவது ஒரு கெப்பாசிட்டி
வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், அதோட ஏர்னிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு தேட்டர் இருக்கு, தேட்டர்ல இருக்கிற அந்த சேர்ஸ் எல்லாம் நீங்க வந்து புதுசா மாத்துறீங்கன்னா இதனால உங்க ஏர்னிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது இல்ல. அப்போ அந்த சேர் ஆமாக்கா. மாத்துறது நம்ம ரெகுலராவும் ஒண்ணும் பண்ண மாட்டோம், எப்பவாவது தான் பண்ணுவோம், அதனால நம்மளோட ஏர்னிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? அப்படி இருந்தா தானே அது நீங்க கேபிட்டல்னு சொல்வீங்க. ஆமாக்கா. ஓகே, இப்போ இந்த மெம்பர்ஷிப் வாங்குறது ஓடிடி பிளாட்ஃபார்ம் நீங்க வாங்குறீங்கன்னா, இந்த அமேசான் அந்த மாதிரி எல்லாம் வாங்குறீங்கன்னா 1 இயர் வாங்குறீங்க, மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் அதை வாங்க தானே செய்வீங்க? ஆமாங்க்கா. வருஷ வருஷம் அது ரெகுலர் பேசிஸ்ல தானே போதும், அப்ப அது நமக்கு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தானே, ஆமாங்க்கா. புரியுதா? இதுவே லைஃப் டைம் மெம்பர்ஷிப், லைஃப் லாங் நீ அந்த இதுக்கு வந்து நீ மெம்பரா இருக்க அப்படின்றப்போ இது நமக்கு ஒரே ஒரு டைம் நடக்கிறது. அண்ட் இதுல இருந்து உனக்கு ஒரு ஹியூஜ் பெனிஃபிட் வருது, இதுல இருந்து கிடைக்கிற பெனிஃபிட் உனக்கு மோர் தென் 1 இயர் வந்து இருக்கும். ஆமாங்க்கா. ரெவன்யூக்கும் கேபிட்டலுக்கும் மெயினா இருக்கிற டிஃபரன்ஸே இதுதான். ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்னா அதுல இருந்து வர பெனிஃபிட் உனக்கு ஒரு ஷார்ட் பீரியடுக்கான பெனிஃபிட்டா இருக்கும். இதுவே கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்னா அதுல இருந்து வர பெனிஃபிட் உனக்கு ஒரு லாங் பீரியடுக்கான பெனிஃபிட்டா இருக்கும். ஓகேக்கா ஓகேக்கா. புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா இதுல? சோ இங்க பாருங்க, சேல் ஆஃப் பிக்ஸட் அசெட், சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாமே கொடுத்திருப்பாங்க. ஆமாங்க்கா. சாரி, இது ஓகேவா? கிளியரா இருக்கீங்களா? அடுத்தது பார்க்கலாமா? ஹலோ, அடுத்தது பார்க்கலாமா? ஓகே மேம், ஓகே, பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ரெவென்யூ பேமெண்ட்ஸ், அடுத்தது கேபிட்டல் பேமெண்ட்ஸ். இங்க என்ன பார்த்தோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ரெகுலரா உனக்கு ஒரு இன்கம் வருதா, அது என்னது? ரெவென்யூ ரெசிப்ட்ஸ். ரெகுலரா நீ ஒரு பேமெண்ட் பண்றியா, அது என்னது? ரெவன்யூ பேமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்குற சேலரி, ரெண்ட் பே பண்றது, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், போஸ்டேஜ், ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ், அட்வர்டைஸ்மெண்ட், டெலிபோன் சார்ஜஸ், இது எல்லாமே நம்ம ரெகுலரா பே பண்ணிட்டே இருப்போம். கரெக்டா? அண்ட் இதோட பெனிஃபிட் வந்து நமக்கு லெஸ் தென் 1 இயர் தான் கிடைக்கும். அப்ப இது எல்லாமே ரெவன்யூ பேமெண்ட்ஸ்னு சொல்லலாமா? புரியுதாடா? புரியுது. ஓகே, அடுத்தது கேபிட்டல் பேமெண்ட்ஸ். கேபிட்டல் பேமெண்ட்ஸ் இப்போ ஒரு அசெட் வாங்குறது, வீடு வாங்குறதா இருக்கட்டும், ஏதாவது பில்டிங் வாங்குறது, ஏதாவது ஃபர்னிச்சர் வாங்குறதா இருக்கட்டும், எப்பவாவது தான் நம்ம பண்ணுவோம். அண்ட் அதோட பெனிஃபிட்டும் நமக்கு ஒரு லாங் பீரியடுக்கு கிடைக்கும். சோ இந்த கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ், இது எதையும் நீங்க உட்கார்ந்து மனப்பாடம் பண்ற மாதிரி வச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு புரியுது இல்ல, எந்த ஒரு ஐட்டம் கொடுத்தாலும், ஏன்னா இவ்வளவுதான் நீங்க சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள், எந்த ஐட்டம் வேணாலும் கொடுக்கலாம், அது எது கேபிட்டல் எது ரெவென்யூ, ஆர் எது ரெசிப்ட் எது பேமெண்ட்ஸ்ன்றது உங்களால ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கும். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? நம்ம சம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்க இல்லஸ்ட்ரேஷன் 1 கொடுத்திருக்காங்க. சோ கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு உங்களை ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த இதுல மெயினா என்ன இருக்கும்னா, உங்களுக்கு வந்து ஓபனிங் கேஷ் பேலன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க, நீங்க க்ளோசிங் பேலன்ஸ் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்க்கு ஓபனிங் பேலன்ஸ் கொடுத்துருவாங்க, நீங்க க்ளோசிங் பேலன்ஸ் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். உங்க கேஷ் அக்கவுண்ட் மாதிரி நான் சொல்லியிருந்தேன், கரெக்டா? கேஷ் வந்து நமக்கு என்ன பேலன்ஸ் காமிக்கும்? டெபிட் பேலன்ஸ். ஓகே, அப்போ லைக் அதே மாதிரி நம்ம இங்கேயும் எடுத்துக்கலாம் இல்லையா? கேஷ் நமக்கு டெபிட் பேலன்ஸ் காமிக்கும்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ஓபனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்கானா, அதை நம்ம 2 பேலன்ஸ் பிராட் டவுன் போடலாம் இல்லையா? கரெக்டா? ஓகே,
இப்ப நான் ஒவ்வொரு ஐட்டமா சொல்றேன், எனக்கு ஜஸ்ட் அது நீங்க ரெசிப்ட்ஸா இல்ல பேமெண்ட்ஸான்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்ட் பெய்டு. ரெசிப்ட்ஸா பேமெண்ட்ஸா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, கேக்குது இப்ப கா. தான்க்கா கேக்குது. ஓகேடா, இது வரைக்கும்டா கேட்டுச்சு. நான் ஓபனிங் பேலன்ஸ் சொன்னது கேட்டுச்சா? நான் ஓபனிங் பேலன்ஸ் பத்தி சொன்னது கேட்டுச்சாடா? கேட்டுச்சுக்கா. ஓகே, இப்ப ரெண்ட் பெய்டு. நான் சொல்ற ஐட்டம் ரெசிப்ட்ஸா பேமெண்ட்ஸான்னு மட்டும் சொல்லுங்க. ரெண்ட் பெய்டு என்னது நமக்கு? பேமெண்ட்ஸ் கா. பேமெண்ட்ஸ். ஸ்காலர்ஷிப் கிவன் என்னது? ரெசிப்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் கிவன். இவனா கா. பேமெண்ட் பேமெண்ட். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்ட். ரிசீவ். ரெசிப்ட்ஸ் பில்டிங் பர்ச்சேஸ்ட். பேமெண்ட் ஸ்டாஃப் சாலரி. நக்கா. பேமெண்ட் ஸ்டாஃப் சாலரி. பேமெண்ட் கா. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட். ரெசிப்ட்ஸ் ஓகே, சோ இப்ப இந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ல நம்ம என்ன பண்றோம், யாரோட புக்ஸ்ல இந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றோம் அண்ட் ஹெட்டிங் வந்து எழுதியாச்சு, கரெக்டா? ஹெட்டிங் எழுதி ஃபார்மட் போட்டாச்சு. ஓபனிங் பேலன்ஸ் அவன் கொடுத்திருக்கா, அதை டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் எழுதிட்டோம். கொடுத்திருக்க ஐட்டம்ஸ்ல எதெல்லாம் ரெசிப்ட்ஸ் எதெல்லாம் பேமெண்ட்ஸ்னு எழுதியாச்சு. இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? கிளியரா இருக்கீங்களா? ஓகே, இப்போ இந்த சம்மை நீங்க பேலன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் கிடைக்கும், அவ்வளவுதான் சம்மை. புரியுதாடா? ஓபனிங் பேலன்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க, நீங்க க்ளோசிங் பேலன்ஸ் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க ஐட்டம் ரெசிப்ட்ஸா பேமெண்ட்ஸான்னு சொல்லி பார்த்துட்டு க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? புரியுதுக்கா. இருக்கா. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் சம் எனக்கு இப்ப நீங்க போட்டு அனுப்புறீங்களா? சேம் ஃபர்ஸ்ட் சம் மாதிரியே தான் இருக்கும் செகண்ட் சம்மும். இப்ப இந்த கிளாஸ் முடியவும் எனக்கு நீங்க செகண்ட் சம் இல்லஸ்ட்ரேஷன் டூ மட்டும் போட்டு அனுப்புங்க, நம்ம த்ரீ பார்ப்போம். ஓகே, இப்ப கேக்குது இல்ல நான் பேசுறது? கேக்குதுக்கா. ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் த்ரீல பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஐட்டம் கொடுத்துருக்கான். ஓபனிங் கேஷ் பேலன்ஸும் கொடுத்துட்டான், ஓபனிங் பேங்க் பேலன்ஸும் கொடுத்துட்டான். அப்ப என்ன பண்ணுவீங்க? டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு கேஷும் போடணும் பேங்க்கும் போடணும். ஒரே ஒரு நிமிஷம் தான்.
ஸோ இந்த கொஷின்ல வந்து நமக்கு ரெண்டுக்குமே ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேஷோட பேலன்ஸ் என்னன்னு எழுதியாச்சு, பேங்கோட பேலன்ஸ் என்னன்னு எழுதியாச்சு. இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இல்லக்கா. ஓகே, இப்போ இங்க சொல்லுங்க, ஒவ்வொரு ஐட்டமா இன்கமா சாரி ரெசிப்ட்ஸா பேமெண்ட்ஸ்ன்னு சொல்லுங்க. இன்ட்ரெஸ்ட் பெய்டு, பேமெண்ட் டெலிபோன் எக்ஸ்பென்சஸ், பேமெண்ட் அடுத்தது அப்கீப் ஆஃப் கிரவுண்ட்ஸ். அப்கீப் ஆஃப் கிரவுண்ட்ஸ்னா இப்போ கிரவுண்ட் இருக்குல்ல, அங்க நம்ம ஏதாவது வேலை பண்ணி, இப்போ பேஸ்கெட் பால் கோர்ட் எல்லாம் இருக்குன்னா அந்த கோர்ட்டுக்கு அடிக்கடி பெயிண்ட் அடிக்கிறதோ இல்ல அந்த நெட் எல்லாம் ப்ராப்பரா வாங்கி மாட்டுறது, அந்த மாதிரியான வேலைகள் பண்றது. அது என்னது நமக்கு? அது என்னதுடா? கேக்குதா நான் பேசுறது? ஹலோ, இன்னைக்கு நெட்ஒர்க் ரொம்ப சொதப்புது. ஹலோ, ஹலோ, இப்ப கேக்குதாடா? கேக்குதுக்கா கேக்குதுக்கா. நீங்க ஏதோ நெட்ஒர்க் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. இந்த அப்கீப் ஆஃப் கிரவுண்ட்ன்றது நமக்கு என்னது? பேமெண்ட் எஸ், பேமெண்ட். லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரெசிப்ட், ரெசிப்ட் ரெசிப்ட். பேட்ஸ் அண்ட் பால் பர்ச்சேஸ்ட், பேமெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட், ரெசிப்ட் ரிசிப்ட்ஸ். 3 வருஷத்தோடு வாங்கியிருக்காங்க, என்ன வாங்கியிருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து போட்டுருவீங்க. டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ், பேமெண்ட் பேமெண்ட். அடுத்தது டோர்னமெண்ட் ஃபண்ட் ரிசிப்ட்ஸ், ரெசிப்ட் ரிசிப்ட்ஸ். ஓகேவா? இப்போ இங்க என்ன பண்ணிருக்கானா, க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்கான், அதையும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, சோ எதெது ரெசிப்ட்ஸ், எதெது பேமெண்ட்ஸ் எழுதியாச்சு, ஓபனிங் பேலன்ஸ் எழுதியாச்சு, கொடுத்திருக்க கேஷோட க்ளோசிங் பேலன்ஸ் எழுதிட்டோம். அப்ப நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கணும்? பேங்க் பேலன்ஸ். எக்ஸாக்ட்லிடா. சோ நமக்கு எதுக்கு ஓபனிங் பேலன்ஸ் கொடுத்திருந்தாலும் சரி, அதோட க்ளோசிங் பேலன்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிப்போம். இங்க ஃபர்ஸ்ட் சம்ல கேஷுக்கு மட்டும் ஓபனிங் கொடுத்துட்டு அதோட க்ளோசிங் கொடுக்கல, சோ அதை கண்டுபிடிச்சோம். இங்க கேஷ் அண்ட் பேங்க் ரெண்டுக்கும் ஓபனிங் கொடுத்துட்டான், பட் கேஷுக்கு மட்டும் தான் க்ளோசிங் கொடுத்துருக்கான். அப்ப நம்மளோட பேலன்சிங் ஃபிகர் என்னன்னா பேங்கோட க்ளோசிங் பேலன்ஸ். இல்லஸ்ட்ரேஷன் 3 புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? இல்லக்கா ஓகே, இல்லக்கா இல்லக்கா என்ன இல்ல பண்றீங்க, இல்லஸ்ட்ரேஷன் 2 எனக்கு இப்பவே போட்டு அனுப்புங்க, நான் அப்படியே லைன்ல இருக்க. நீங்க இல்லஸ்ட்ரேஷன் 2 எனக்கு இப்ப போட்டு ஷேர் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல.